உனக்குள் நீ அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். உனக்குள் நீ நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகம் செய்து உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதென்ன உனக்குள் நீ? உனக்குள் நீ என்ற தலைப்பை சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோமே ஆனால் உனக்குள் நீ என்பதை விட எனக்குள் நான் என்று மனதில் வைத்து யோசிக்க வேண்டும். இயற்கையிலேயே ஒவ்வொரு மனுஷனும் சுயமா சிந்திக்கவும் அந்த சிந்தனைகளை செயல்படுத்தவும் ஆற்றல் படைத்தவன். ஆனா பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய சுய சிந்தனை திறனை பயன்படுத்துவதே இல்லை. இந்நிலையில மக்கள் சுதந்திரமாகவும் இல்லை, சுய சிந்தனையாளர்களாகவும் இல்லை. பெரும்பான்மையான மக்கள் மனசுல மூட நம்பிக்கை, வெறுப்புணர்ச்சி, தவறான எண்ணம், தவறான பழக்க வழக்கம், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அவங்க மனசுல நிரம்பி இருக்கு. இதனால தான் யோசிச்சு செய்யறோம் அப்படின்னு நம்பி ஆய்வுக்கு உட்படுத்தாம பல விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு அது அவர்களுடைய வாழ்க்கையில வெகுவாக பாதிக்குது இல்லையா, அதை உணராமையே இருக்காங்க. இதனால என்ன நடக்குது? மதிப்புமிக்க மனித சக்தி, அப்புறம் இயற்கை வளம், இது ரெண்டும் வீணா போகுது. ஆகவே சுய சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் பிறரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படின்னா, குழந்தை பருவத்துல பால் குடிக்க, நடக்க, பேச, இதுக்கெல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியோர்கள் இந்த மாதிரி இவர்களை நம்பி இருக்கான். அடுத்து இந்த குழந்தையே ஒரு மாணவனாக, ஒரு இளைஞனாக, குடும்பத்தின் ஒரு அங்கமாக, அதே குடும்பத்தின் தலைவனாக, இந்த சமூகத்தின் அங்கமாக, பின்னர் நாட்டின் குடிமகனாக அப்படின்னு இந்த பல பரிமாணங்கள்ல அவன் வாழ்க்கையில பெரும் பகுதி சுய சிந்தனை இல்லாம பிறரை நம்பி பிறரை சார்ந்தே தொடர்ந்து வருகிறான். இவ்வாறாக வளர்க்கப்பட்ட வளர்கின்ற ஒரு வளர்ந்த மனிதன் அதனை மாற்றி சுய சிந்தனையை வளர்த்து கொள்ள உதவும் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி உனக்குள் நீ. நம்மள நிறைய பேர் நம்மனால முடியாது அப்படிங்கறத ரொம்ப திடமா நம்புறாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சியினால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாம தயங்கி தயங்கி ஒரே குழப்பமா மற்றவர்களை நம்பி வாழ்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க? புலம்பல் தான், எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு எல்லாம் தலைவிதி, என்னால முடியவே இல்லை அப்படின்னு புலம்பறத நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அப்படி தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை தானே யோசிக்காம மற்றவர்களை நம்பி போகும் பலர் ஒரு தவறான வழிகாட்டுதல், ஏமாற்றப்படுதல் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி துன்பப்படுறாங்க. இதற்கு என்ன காரணம்? சுயமாக சிந்திக்கிற பக்குவம் இல்லாதது. இந்த மானுட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அந்த பிரச்சனைக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு அந்த தீர்விற்கான வழிகளை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்பதான் சுய சிந்தனை வளரும். அப்போ மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் அந்த தீர்வு நமக்குள்ளேயே உதயமாகும். சுய சிந்தனை இல்லைன்னு வைங்க, சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்க முடியாது. இதனால நம்மளை தேடி வருகின்ற சிறந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தவற விட வேண்டியதா இருக்கும். அப்ப சுயதைரியம் இருக்காது. அப்ப சுயதைரியம் இல்லைன்னா நம்ம நினைக்கிற எதையுமே ஒரு முடிவா எடுக்க முடியாது. தன்மேல் தனக்கு நம்பிக்கை இல்லாததுக்கான காரணமே சுய சிந்தனை இல்லாததுதான். இந்த அலைப்பாயிர மனசை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி பண்படுத்தி இருந்தோம்னா அந்த மனசுதான் ஒருத்தனுக்கு சிறந்த வழிகாட்டி, ஒரு சிறந்த துணை. ஏன்னா ஒரு பண்படுத்தப்பட்ட மனம் தூய சிந்தனைகளையே சிந்திக்கும். அந்த தூய சிந்தனைகள் அவனுக்கு சுய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சுய சிந்தனையோட இந்த மனிதநேயமும் கலந்ததுன்னு வைங்க, ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியுங்க. உங்களை சுயமாக சிந்திக்க தூண்டுவதுதான் இந்த உனக்குள் நீ நிகழ்ச்சியின் நோக்கம். ஆகவே மக்களே, வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுயமாக சிந்தித்து மனிதநேயத்துடன் நடந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். விரைவில் எதிர்பாருங்கள் உனக்குள் நீ. நன்றி, வணக்கம்.